சௌராஷ்டிரா ராஷ்டிரிய பந்து. மதுரையின் வளர்ச்சியில் எல்கேடியின் பங்கு. மதுரை சௌராஷ்டிரா உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மதிய உணவு திட்டம்தான் அரசின் இலவச மதிய உணவு திட்டத்திற்கு மிக முன்னோடியாக இருந்தது. மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வழிகாட்டிய முன்னோடி என கல்வி தந்தை திரு நே து சுந்தரவடிவேலு அவர்கள் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டு எழுதியுள்ளார். சௌராஷ்டிரா உயர்நிலைப் பள்ளி 1886 தொடங்கப்பட்டது. இதன் முதல் ஆசிரியரும் நிர்வாகியும் திரு எல் கே துளசிராம் அவர்கள். மதுரை நெசவாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் திரு எல்கேடி அவர்கள். சாயத்தொழிலில் அவுரிக்கு பதில் அலிஜரை என்ற புதிய முறையை புகுத்தியவர். இதன் காரணமாக நெசவாளர்களின் பொருளாதார நிலை உயர்ந்தது. தொழிற்கல்வியின் அவசியத்தை உணர்ந்து திருப்பரங்குன்றம் சாலையில் தமிழ்நாடு பாலிடெக்னிக் உருவாக்கினார். 1926 சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக மதுரை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1928 ஆங்கிலேய அரசின் தடையை மீறி பாரதியார் பாடல்களை சட்டசபையில் பாடி விடுதலை உணர்ச்சியை மக்கள் அறிய பரப்பினார். பாரதியார் பாடலுக்கு இருந்த தடையை தன் பேச்சால் நீக்க வைத்தார். 1904 முதல் 1940 முடிய மதுரை நகராட்சியில் 36 உறுப்பினராகவும் 2 மதுரை நகர் மன்ற தலைவராகவும் பணியாற்றினார். 1921, 1923 மற்றும் 1930 மதுரை நகராட்சியில் தலைமை பதவி வைத்த காலத்தில் தான் 1921 மதுரை நகர தெருக்களில் மின்விளக்குகள் அமைக்கப்பட்டது. மதுரையில் கழிவுநீர் அகற்ற பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் குடிநீர் பருக கோச்சடை குடிநீர் திட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றினார். நாட்டு மக்களுக்காக இவர் ஆற்றிய பணியை பாராட்டும் விதமாக இவருக்கு மதுரை மக்கள் சார்பாக 1930 ராஷ்டிரிய பந்து என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. தனது பணியால் சுவாமி விவேகானந்தரின் கவனத்தை தன்பால் ஈர்த்தவர். சுவாமி விவேகானந்தரால் பாராட்டப்பட்டவர். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர். திரு எல் கே துளசிராம் இன்னொருவர் திரு ஜிடி நாயுடு என்கிறார். மதுரைக்கு பெருமை சேர்த்த மண்ணின் மைந்தர் திரு பி டி ராஜன் அவர்கள் புகழ் மிக்க திரு எல்கேடி அவர்களின் 150 பிறந்த ஆண்டு வருகிற 2020